என்ஆர்சி நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். நாடற்றவர்கள் என்று அறிவிக்கப்படுபவர்களை வைப்பதற்கு திறந்தவெளி சிறைச்சாலையாக கட்டப்பட இருக்கிற கட்டடங்களுடைய கட்டுமானம் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை ஆதரிப்பதற்காக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான போராட்ட வாழ்த்துக்களை முதலில் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த போராட்டம் இஸ்லாமிய சமூகம் நடத்துகிற போராட்டமாக நாங்கள் பார்க்கவில்லை. இந்த தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற உன்னதமான போராட்டம், தேசபக்த போராட்டம். எனவேதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் காட்டுமிராண்டித்தனமான அடக்குமுறையை, காவல்துறையை வைத்துக் கொண்டு கட்டவிழ்த்து விடப்படுகிற அந்த சமயத்திலும் கூட அடக்குமுறைகளை மீறி, ஒடுக்குமுறைகளை மீறி, தாக்கப்பட்ட பிறகு காயங்களுக்கு தையல் போட்டுக்கொண்டு, கட்டு போட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் போராட்ட களத்துக்கு வருகிற நமது அருமை வீராங்கனைகளை இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களிலே பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இதை இந்து முஸ்லிம் பிரச்சனையாக சித்தரிப்பதற்கு முயற்சி செய்கிறது. ஆனால் நாடு முழுவதும் நடக்கக்கூடிய போராட்டங்கள் மதம் கடந்து மனிதர்கள் என்கிற முறையில், மக்கள் என்கிற முறையில், இந்தியாவினுடைய குடிமக்கள் என்கிற முறையில் நாங்கள் போராட்ட களத்திலே நிற்கிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு நாம் போராடுகிற இதே சமயத்தில் பல்வேறு இடங்களிலே நம்முடைய போராட்டங்கள் ஒடுக்கப்படுவதற்கான முயற்சிகளை அரசும் காவல்துறையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. டெல்லியிலே ஷாஹின்பாக் போராட்ட வீராங்கனைகள் பல்வேறு விதங்களிலே அச்சுறுத்தப்படுகிறார்கள். நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம், தாராளமாக சங் பரிவாரத்தினுடைய அடிவருடிகள், கைக்கூலிகள், ரவுடிகள், குண்டர்கள் துப்பாக்கியை வைத்துக் கொண்டு நம்மை எல்லாம், நம்முடைய பெண்களை எல்லாம், இளைஞர்களை எல்லாம் தாக்குகிற நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். 160 மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். மிக மிக மோசமான செய்திகள் நம்முடைய காதுகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த ஆத்துப்பால போராட்ட மேடையிலிருந்து பிஜேபி அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம். எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும், துப்பாக்கியே எங்களை நோக்கி நீண்டாலும், நிச்சயமாக ஒரு அங்குலம் கூட நாங்கள் பின்வாங்க மாட்டோம், போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இந்த போராட்ட களத்தை நான் பார்க்கிறேன். நாம் இந்திய குடிமக்கள் தான் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணுமா? கேட்கறது யாரு? மோடியும் அமித்ஷாவும் நம்மள பார்த்து கேட்கிறாங்க. இந்த தேசத்தினுடைய குடிமக்கள்னு சொல்றாங்களே, இந்த தேசம் எப்படி உருவானது? இந்தியா என்கிற நாடு சுதந்திரம் பெறுவதற்காக நடந்த போராட்டத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடிகள், சங் பரிவாரங்கள் பங்கு வகித்தார்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம திரும்ப கேட்கணும். நாங்க குடிமக்கள் தான் அப்படிங்கிறத உங்ககிட்ட எதுக்கு நாங்க நிரூபிக்கணும்? எங்களை கேள்வி கேட்பதற்கு நீங்கள் யார்? எங்களை கேள்வி கேட்பதற்கான தகுதி உங்களுக்கு என்ன இருக்கிறது என்று நாம் கேட்க வேண்டும். சுதந்திர போராட்ட காலத்துல 3 பெரிய அரசியல் கட்சிகள் விடுதலை போராட்ட களத்திலே இருந்தார்கள். காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக் கட்சி, அதனுடைய தலைவர்கள், தொண்டர்கள், இந்த கட்சிகளில் இல்லாத சாதாரண மக்கள், உழைப்பாளி மக்கள் பிரிட்டிஷாருடைய போலீஸை சந்தித்தார்கள், சிறைச்சாலைக்கு சென்றார்கள், செக்கெழுத்தார்கள், சித்திரவதையை அனுபவித்தார்கள். எனவே அப்படிப்பட்ட முன்னோடிகள், நம்முடைய தேசம் விடுதலை பெறுவதற்காக போராடிய முன்னோடிகளுடைய வாரிசுகள் என்கிற அடிப்படையில் பெருமையாக இந்த நாடு, எங்களுடைய தாய் நாடு, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக ரத்தம் சிந்தியவர்கள் எங்களுடைய முன்னோடிகள் என்று பெருமிதத்தோடு இங்கு இருக்கிறோம். ஆனால் நம்மை கேள்வி கேட்கிற பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் என்கிற விஷயம் நம்முடைய கற்பனையில் உதித்ததல்ல, இன்றைக்கும் ஆவண காப்பகங்களிலே அது இருக்கிறது. நாம் எல்லோரும் பகத்சிங்கினுடைய வாரிசுகள். பகத்சிங் தேச விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்டதற்காக தூக்கிலிடப்பட்டார். பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு தூக்கிலிடப்பட்ட தினம் என்பது மார்ச் 23 அந்த தினத்திலே தூக்கு மேடையிலே அந்த தோழர்கள் நின்றபோது பொதுவாக தூக்கில்
சிறையிலே தொங்க விடப்படுகிற கைதிகளுடைய முகத்தை கருப்பு துணி போட்டு மூடுவார்கள். ஆனால் பகத்சிங் சொன்னார், என்னுடைய முகத்தை என்னுடைய கண்களை கருப்பு துணி கொண்டு மூடாதே. எந்த நாட்டிற்காக, எந்த தாய் மண்ணினுடைய விடுதலைக்காக நான் போராடினேனோ இறக்கும் வரை என்னுடைய கண்கள் அந்த தாய் மண்ணின் மீதே இருப்பதற்கான வாய்ப்பு எனக்கு வேண்டும். எனவே சாவை கண்டு நான் அஞ்சவில்லை, கருப்பு துணி எனக்கு வேண்டாம் என்று சொன்னார். அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் தூக்கிலே தொங்கி கழுத்து நெறிபட்டு சாகிற வரை அவருடைய கண்கள் நிச்சயமாக இந்திய மண்ணை பார்த்து கொண்டுதான் இருந்தன. அப்படிப்பட்ட தியாகியினுடைய வாரிசுகளாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். ஆனால் சங் பரிவாரம் யாருடைய வாரிசு? சாவர்கருடைய வாரிசு. சாவர்கர் என்ன செய்தார்? அந்தமான் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு கிடந்த போது பிரிட்டிஷாருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதினார். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, ஆறு முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த அடிமை சாசனம் எழுதிய பரம்பரை தான் RSS பரம்பரை, BJP பரம்பரை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு கடிதத்தில் அவர் என்ன எழுதினார்? மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் மகாராணி என்னை விடுதலை செய்தால் விடுதலைக்கு பிறகு நிச்சயமாக தேச விடுதலை போராட்டத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன், தவறான வழியில் போகிற இளைஞர்களையும் நான் தடுத்து நிறுத்துவேன் என்று எழுதி கொடுத்தார். ஆக இவரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட மாட்டார் என்பது மட்டுமல்ல, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு இளைஞர்களும் பெண்களும் முன்வந்தால் அவர்களை தடுத்து நிறுத்துவேன் என்று வெட்கமில்லாமல் கூசாமல் பிரிட்டிஷாருடைய காலில் விழுந்து சரணாகதி அடைந்த சாவர்கருடைய வாரிசுகள் தான் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் குடிமக்கள் தானா, எங்களுக்கு நிரூபியுங்கள். ஆகவே இவர்களுக்கு நாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரணமாக ஒரு திருட்டு குற்றம் நம் மீது சுமத்தப்பட்டாலே குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்குத்தான் உண்டு, போலீஸுக்குத்தான் உண்டு, ப்ராசிக்யூஷனுக்குத்தான் உண்டு, மனு கொடுத்தவருக்கு புகார் கொடுத்தவருக்குத்தான் உண்டு. குற்றம் சாட்டப்பட்டவர் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் குடிமக்கள் தானா என்கிற கேள்வியை கேட்கிற அரசாங்கம் நாம் குடிமக்களா இல்லையா என்று அவர்கள் நிரூபிக்க வேண்டுமே தவிர நம்மை நாம் தான் நிரூபிக்க வேண்டும் என்று கேட்பது எந்த விதத்துல நியாயங்கிறத நம்ம கேட்கணும். நான் போற இடங்கள்ல எல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை நான் மேற்கோள் காட்டிக்கிட்டே இருக்கேன். அநேகமாக பழைய தலைமுறை சற்று வயதானவர்கள் நிச்சயமாக அந்த படத்தை பார்த்திருப்பார்கள். சிவாஜி அவருடைய சிம்ம குரலில் ஜாக்சன் குறையை பார்த்து பேசிய வசனம். அதுல ஆங்கிலேய அரசு வரிகட்ட வேண்டும் என்று கேட்கும். கட்டபொம்மன் வரிகட்ட மறுப்பார். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கட்ட வேண்டும் வரி என்று தொடங்குகிற அந்த வசனத்துல ஜாக்சன் துறையையும் பிரிட்டிஷாரையும் வெள்ளைக்காரர்களையும் பார்த்து கட்டபொம்மன் கேட்பார், நீ எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர் பாய்ச்சினாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, இது எதுவுமே நீ செய்யல, வரிய மட்டும் ஏன் கேட்கிற அப்படிங்கிற கேள்வி கட்டபொம்மன் கேட்பார். ஆகவே இன்றைக்கு நம்மை கேள்வி கேட்கிற BJP அரசாங்கத்தை பார்த்து நாம என்ன கேட்கணும்னா, எங்களோடு விடுதலை போராட்ட களத்துக்கு வந்தீர்களா, பிரிட்டிஷ் போலீசாருடைய துப்பாக்கி சூட்டை சந்தித்தீர்களா, தடியடிபட்டீர்களா, சிறைச்சாலைக்கு வந்தீர்களா, வீரச்சமர் புரிந்தீர்களா, செக்கெழுத்தீர்களா, எதையுமே செய்யாத நீங்கள் எங்களை பார்த்து எங்களுடைய தேசபக்தியையும் நாங்கள் குடிமக்கள் தான் என்பதையும் நிரூபிக்க வேண்டும் என்று கேட்பதற்கு எந்த தகுதியும் இல்லைங்கிறத நம்ம சொல்லணும். ஆகவே இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? April 1st நாடு முழுவதும் NPR கணக்கெடுப்பு தொடங்க வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. ஹரியானா போன்ற மாநிலம் நாங்க மே மாசம் நடத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு ஏதோ 3 கேள்விகள்ல அவர்களுக்கு தெளிவு வேண்டும் என்று கடிதம் எழுதியிருப்பதாகவும் ஜூன் ஜூலையில கணக்கெடுப்பு செய்ய போவதாகவும் சொல்லி இருக்கிறார்கள். கணக்கெடுப்பு நடக்கும் போது அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் ஒன்று போல சொல்ல வேண்டிய பதில், இந்த NPR கணக்கெடுப்புக்காக நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டோம் என்ற ஒரே நிலைப்பாட்டை அனைவரும் எடுக்கணும். NRC சமயத்துல ஆவணங்கள் கேட்பார்கள், உங்களுடைய பிறப்பு சான்றிதழ், உங்கள் பெற்றோரின் பிறப்பு சான்றிதழ். அந்த சமயத்திலே ஆவணங்களை
கொடுக்க மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இது ஏதோ இஸ்லாமியர்கள் மட்டும் பாதிக்கப்படுகிற விஷயமாக நாங்கள் பார்க்கவில்லை. குடியுரிமை திருத்த சட்டம் அது இஸ்லாமியர்களைத்தான் முழுக்க முழுக்க பாதிக்கிறது. 6 மதங்களைச் சேர்ந்தவர்கள் 3 நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குவோம், ஆனால் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கிடையாது என்பது எந்த விதத்திலும் நியாயமானது கிடையாது. அரசியல் சாசனம் என்ன சொல்லுகிறது? இந்த தேசத்தில் பிறந்தாலே குடிமக்கள் தான், அல்லது 11 ஆண்டுகள் இங்கு வசித்தாலே குடிமக்கள் தான், அல்லது கோவா போல இந்தியாவோடு இணைக்கப்படுகிற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் குடிமக்கள் தான். ஆனால் அரசியல் சாசனம் இத்தனை ஆண்டு காலத்தில் ஒருபோதும் சொன்னது கிடையாது, மதத்தை பொறுத்துத்தான் குடியுரிமை என்பது அங்கு இல்லை. அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை அம்சமே மதச்சார்பின்மைதான். ஆகவே மதச்சார்பின்மைக்கு வேட்டு வைத்து இந்த சட்டத்தை திருத்தி மதத்தை குடியுரிமைக்கு ஒரு தகுதியாக மாற்றியது என்பதை ஒரு சாதாரண அரசியல் சட்ட திருத்தமாக நாம் பார்க்க முடியாது. அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை அம்சத்தையே சிதைக்கிற ஒரு விஷயம், அரசியல் சாசனத்தினுடைய அஸ்திவாரத்தையே ஆட்டுகிற ஒரு விஷயம். எனவே இதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்கிற நிலைப்பாட்டிலே நாம் அனைவரும் இருக்க வேண்டும். என்பிஆர் என்ஆர்சியில யார்கிட்டையும் பிறப்பு சான்றிதழ் கிடையாது, என்கிட்ட கிடையாதுங்க. எங்க அம்மா அப்பாவோட சான்றிதழுக்கு நான் எங்க போவேன்? இங்க இருக்கிற பல பேரை கேட்டாலும் இதான் பதில். ஆகவே எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அரசாங்கம் கேட்கிற ஆவணத்தை கொடுக்க முடியாது. ஆகவே இந்த கட்டத்துல அனைத்து மதங்களை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்படுவார்கள். இந்த செய்தியை துண்டறிக்கை மூலமாக தமிழகம் முழுவதும் வீடு வீடாக சென்று அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மூலமாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூலமாகவும் விநியோகித்து இதற்கு நீங்கள் பதில் சொல்லாதீர்கள், ஒத்துழைக்காதீர்கள் என்கிற பிரச்சாரத்தை ஏப்ரல் மாதத்திலே நடத்துவதாக நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். அருமை சகோதர சகோதரிகளை, தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மோடியும் அமித்ஷாவும் பாரதிய ஜனதா கட்சி அரசும் ஆட்சியில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் தேசம் விலை போய் கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியிலே பிளவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன, ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுகின்றன, சிவில் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன, கடுமையான பொருளாதார நெருக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதை வலுவான ஒரு அரசியல் கோரிக்கையாக நாம் முன்வைக்க வேண்டும். அந்த கோரிக்கைக்கு என்பிஆர் மட்டும் காரணமாக இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்த அரசனுடைய கொள்கைகள் நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு எதிராக இருக்கின்றன. 42 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி, 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் உச்சகட்டத்தில், விவசாயிகளுடைய தற்கொலையை விட வேலையின்மை காரணமாக தற்கொலை செய்து கொள்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்று அதிகாரப்பூர்வமான புள்ளி விவரம் வெளியிடப்படுகிறது. பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை கோவையிலேயே எவ்வளவு நடக்கிறது, பொள்ளாச்சியிலே எத்தனை நடந்ததுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்தியாவில ஒரு நாளைக்கு 93 பேர் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுவதாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. தமிழகத்தில் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை கடந்த 5 ஆண்டுகளில் 250% அதிகரித்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு எதிரானதாகத்தான் இருக்கின்றன. நம்முடைய வாழ் உரிமை பறிக்கப்படுகிறது. சமீபத்தில் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை சமர்ப்பித்தார்கள். பட்ஜெட்டை சமர்ப்பிக்கும் போதே அவங்க என்ன பேசினாங்க, இந்திய நாட்டினுடைய செல்வங்களை உருவாக்குபவர்கள் கார்பரேட்டுகள்னு அவங்க பேசினாங்க. நம்மை போன்ற உழைப்பாளி மக்கள் இல்லையா? அமைப்பு ரீதியாக திரட்டப்படாத துறையில் எத்தனை லட்சக்கணக்கான தொழிலாளிகள் ஆண்களும் பெண்களும் வேலை செய்கிறார்கள். அவர்களுடைய உழைப்பு இல்லாமல் இந்த சமூகத்தினுடைய அச்சாணி சுழன்று விடுமா? இந்தியாவினுடைய வளர்ச்சி கிடைத்து விடுமா? ஆனால் அரசும் நிதியமைச்சரும் என்ன நினைக்கிறார்கள், வளர்ச்சியிலே நமக்கு பங்கு பாத்திரமே கிடையாது, பணக்காரர்களும் கார்பரேட்டுகளும் பெருநிறுவனங்களும் தான் இந்தியாவிற்கான வளங்களை உருவாக்குகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அடுத்து அவர்கள் சமர்ப்பிக்கிற பட்ஜெட்டிலே ஏராளமான வரி சலுகை என்பது பணக்காரர்களுக்கு அள்ளி வீசப்படுகிறது.
இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய 70% சொத்தை போல 4 மடங்கு அதிகமாக யார் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், மேல்மட்டத்தில் இருக்கிற 1% செல்வந்தர்கள் 70% மக்களுடைய சொத்துக்களை விட 4 மடங்கு அதிகமாக வைத்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் பேங்க்ல கடன் வாங்கினா முத கடன் கொடுக்க மாட்டாங்க, கடன் வாங்கி திருப்பி கட்டலன்னு சொன்னா கழுத்துல துண்ட போட்டு மிரட்டுகிற காட்சிகளை சர்வசாதாரணமாக நம்ம பார்க்கிறோம். ஆனா அம்பானியும் அதானியும் கடன் வாங்கி கோடிக்கணக்கில் திருப்பி கட்டாவிட்டாலும் அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. விஜய் மல்லையா நாட்டை விட்டு ஓடி போனார், வைர வியாபாரி நீரவ் மோடி 11,000 கோடி கடன் வாங்கி விட்டு ஓடி போனார். இவர்கள் மீது இந்த அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? ஆகவே சுமையெல்லாம் நமக்கு, பிரச்சனையெல்லாம் நமக்கு, ஆனால் வரி ஏய்ப்பு செய்துவிட்டு வங்கி கடனை திருப்பி செலுத்தாமல் ஏய்த்து விட்டு சுகபோகமாக கார்பரேட்டுகளும் முதலாளிகளும் வாழ முடியும் என்கிற அந்த பொருளாதார கொள்கையை இந்த அரசு கடைபிடிக்கிறது. அதற்காக இந்த அரசை நாம் எதிர்க்க வேண்டும். எதிலும் விமர்சிப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. டெல்லியில பிரச்சனை வருதுன்னா அடுத்தது ஆத்துப்பாலத்திலையும் பிரச்சனை வரும். நாம் தயாராகி கொள்ள வேண்டும். நாம அறவழியில் தான் போராடுகிறோம், அமைதி வழியில் தான் போராடுகிறோம். தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் நாங்கள் எச்சரிக்கிறோம். மத்திய அரசினுடைய அடிவருடையாக எடுபடியாக நீங்கள் இருக்கிறீர்கள், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் அமைதியாக போராடுகிற மக்கள் மீது கை வைத்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்கிற எச்சரிக்கையை தமிழக அரசுக்கும் இங்க இருக்கிற காவல்துறைக்கும் நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். போராடவே கூடாதுங்க, போராடவே கூடாது, எதுக்கும் அனுமதி கிடையாது. ஆனா RSS ஒண்ணு நடத்தட்டும், ரத யாத்திரை, அதுக்கு அனுமதி உண்டு. ஹெச்ராஜா மைக்க புடிச்சு மதவெறியை தூண்டுகிற அளவுக்கு படுமோசமாக பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. எஸ்வி சேகர் போன்றவர்கள் பெண்களை அவதூறாக பேசுவதற்கு, ஆபாசமாக பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் நம்மை போன்ற பாவப்பட்ட மக்கள், நாங்கள் இந்த நாட்டில் வாழ வேண்டும், வாழ்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம், சாவது எங்கள் நோக்கமல்ல, வாழ்க்கை என்பது கண்ணியமானதாக இருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, அதன்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உரிமை வேண்டும் என்று சொல்வதற்கு நமக்கு அங்கு அதிகாரம் இல்லை, இடமில்லை, துரத்தப்படுகிறோம். பன்னாரப்பேட்டையில நம்முடைய மக்கள் தாக்கப்பட்டார்கள். காவல்துறை என்ன சொல்லுது? எங்க கையில தடியே இல்லை. மீடியா எல்லாம் சேர்ந்து தடியடி தடியடின்னு சொன்னீங்க, எங்க கையில முதல்ல லாட்டியே இல்லை, ஏன் பொய் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். ஆனால் அந்த போராட்டத்தில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தைச் சேர்ந்த சகோதரிகள், மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த எங்களுடைய தோழர்கள் லத்தியால் அடிவாங்கி இருக்கிறார்கள். அவங்க முதுகலையும் குட்டத்திலையும் அந்த லாட்டியால் அடிக்கப்பட்ட அந்த தழும்பு இருக்கிறது. யாரை காவல்துறை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது? உண்மையறியும் குழு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறோம். பாதிக்கப்பட்டவர்களிடம் சாட்சியங்களை சேகரித்து வீடியோ படங்களின் மூலமாக அதை எடுத்து மனித உரிமை கமிஷனிடம் புகார் கொடுத்து குற்றவாளியான காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வற்புறுத்த போகிறோம் என்கிற முடிவையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த போராட்டத்தை பல இடங்கள்ல படுமோசமாக அடக்குகிறார்கள். ஷாஹின்பாக் நான் ஏற்கனவே சொன்னேன், உத்தரப்பிரதேசத்துல இதுவரை 22 பேர் போராடியவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். யோகி ஆதித்யநாத் சொல்லுகிறார், அங்க இருக்கிற முதலமைச்சர், ஆசாதி என்கிற கோஷத்தை யார் போட்டாலும் செடிஷன் கேஸ், தேச துரோக குற்றம் சாட்டி சிறையில் தள்ளுவேன் என்று சொல்லுகிறார். இவர்களை எல்லாம் பழிக்கு பழி வாங்க வேண்டும், பத்லா என்கிற ஹிந்தி வார்த்தையை பயன்படுத்துகிறார், பழிக்கு பழி வாங்குவோம். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அப்பட்டமாக இப்படி பேசினால் காவல்துறை எவ்வளவு வேலை காட்டும் என்பதை பாருங்கள். இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய பகுதியில பொது சொத்துக்களை எல்லாம் காவல்துறையே அடித்து நொறுக்குகிறது, ஜல்லிக்கட்டுல பார்த்தோம். அதே போல அதுக்கு பிறகு பாவப்பட்ட மக்களுக்கே நோட்டீஸ் வருது, பொது சொத்துக்களை நீங்கள் தான் சேதப்படுத்தினீர்கள், எனவே இழப்பீடு நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நோட்டீஸ் வருகிறது. போலீஸ்காரவங்க என்ன சொல்றாங்க, இந்த வீட்டுல குடியிருக்கீங்க பாத்தீங்களா, இந்த வீடு இனிமே உங்க வீடு இல்ல, எங்க வீடு. வியாபார மண்டிகள்ல இந்த கடை இனிமே உங்க கடை இல்ல, எங்க கடை. சொத்து வச்சிருக்கீங்கல்ல, இனிமே உங்க சொத்து கிடையாது, எங்க சொத்து. ஆகவே இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் வாக்குரிமை இழப்போம்,
அரசு நல திட்டங்களுடைய பயனாளிகளாக நாம் ஆக முடியாது. திறந்தவெளி சிறைச்சாலையிலே அடைக்கப்படுவோம். நம்முடைய வீடு வாசலை இழப்போம், சொத்து சுகத்தை இழப்போம், வியாபாரத்தை இழப்போம், ஒன்றுமே இல்லாதவர்களாக முகாம்களிலே அடைத்து வைக்கப்படுவோம். அப்ப கூட நீங்க என்ன நினைக்கலாம், குடும்பத்தோட ஒன்னா முகாம்ல இருப்போம் போல இருக்கு. ஏன்னா அந்த சுனாமி வந்ததுன்னா, மழை வெள்ளம் வந்ததுன்னா ஏதாவது சமூக நல கூடத்துல பள்ளிக்கூடத்துல குடும்பம் குடும்பமா இருக்கலாம். ஆனா இது சிறைச்சாலை. எனவே ஆண்கள் தனியாக, பெண்கள் தனியாக, அதுதான் அஸ்ஸாம்ல நடக்குது. 19 லட்சம் பேர் நாடற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அங்கு அடிப்படை சுகாதார வசதி கிடையாது, குடிநீர் கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, குழந்தைகளுக்கு கல்வி கிடையாது. இன்னைக்கு என்ன பத்திரிகையில வந்திருக்குன்னா, இந்த முகாம்களில் தங்கி இருப்பவர்களுக்கு ரேஷன்ல அரசாங்க அரிசி கொடுக்குது. அந்த அளவை கோதுமையை நாம் ஒன்றிணைந்து போராட வேண்டும். கேஸ் விலை படுபயங்கரமாக உயர்ந்திருக்கிறது, அதை எதிர்த்த போராட்டங்களையும் நாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. பொதுவாக இஸ்லாமிய பெண்கள் வீதிக்கு வந்து போராட மாட்டார்கள் என்கிற ஒரு பெயர் உங்களுக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு அந்த சமூகத்தினுடைய தடைகளை எல்லாம் தகர்த்து, ஆணாதிக்க தடைகளை எல்லாம் தகர்த்து, போராட்டத்திலே ஆண்களுக்கு நிகராக நாங்களும் வருவோம் என்கிற அடிப்படையில் குழந்தை குட்டிகளோடு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாகவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டத்தில் தோல்வி என்பதற்கே இடமில்லை, வெற்றி என்பதுதான் நமக்கு முன்னாலே இருக்கிற விஷயம். பல தடைகளை தாண்ட வேண்டி இருக்கலாம், பலகாலம் போராட வேண்டி இருக்கலாம், ஆனால் வெற்றி என்கிற அந்த ஒற்றை இலக்கை நோக்கி அமைதியான முறையில் நாம் பயணம் செய்ய வேண்டும். வன்முறைக்கு வன்முறை பதில் அல்ல. இவர்களுடைய வன்முறையை, இரும்பு தடியை, போராட்டம் என்கிற ஆயுதத்தை கொண்டு நிச்சயமாக நாம் எதிர்கொள்வோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.